ஹாய் மிஸ்ஸஸ் மலர். ஏரியா, ஆமா நாளைக்கு தானே வரேன்னு சொன்ன, இன்னைக்கே வந்துட்ட. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் இன்னைக்கு ஓடி வந்துட்டேன். எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து? பெங்களூர்ல சாப்பிட்றியா இல்லையா? ரொம்ப இழைச்சு போயிட்ட நீ. நான் என்னைக்கு குண்டா இருந்திருக்கேன்? அதுவும் சரிதான், நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் தோசை ஊற்றி வைக்கிறேன். ம் ம் அப்புறம் ரியா, உன் பேரில் ஒரு கொரியர் வந்திருக்கு. எப்போ? ரெண்டு நாளைக்கு முன்னாடி. யாரோ பிரணவங்கிற பேரில் வந்திருக்கு. யாருடி? பாய் ஃப்ரெண்டா? அப்படி எனக்கு யாரையும் தெரியாது. நீயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. ஆ, உன் பேரில் தானே வந்திருக்கு, நான் என்னத்துக்கு பிரிக்கணும்? அதான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, இல்லாட்டி தூக்கி குப்பையில் போடு. என்னவோ போ. நாலு வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி. காலேஜ் படிக்கிறதுக்கு நீயும் பெங்களூர் போயிட்ட. ஆ, இங்கே ஐ பிகம் அ ரைட்டர் நவ். புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். நைஸ். யா, நீ எப்படி இருக்க? நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, உருன்னு. அப்புறம் இந்த உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம்? ப்ளீஸ் ஆரம்பிக்காத, டோன்ட் கெட் இட் ஸ்டார்டட். என்னை எதுக்கு வர சொன்ன? சாரி கேட்குறதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு? நீ எதுவும் சொல்லாத, ஐ மூவ்ட் ஆன். நீயும் மூவ் ஆன் ஆயிட்டின்னு நம்புகிறேன். ரியா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இந்த நாலு வருஷமும் நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டேன். உன்னை பற்றி, நம்மளை பற்றி, இந்த புக்ஸ், என் ஐடியாஸ் இதெல்லாம் உன்னால தான். புரிஞ்சுக்கோரியா, உன்னை காண்டாக்ட் பண்ண கூட ட்ரை பண்ண, பட் முடியல. I'm sorry, I have to go. ரியா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. ரியா, இங்க வாமா, உட்காரு. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, நான் அவனை பார்த்தேன் 4 வருஷத்துக்கு அப்புறம். யாரு? பிரணவ். நம்ம லைஃப்ல ஒருத்தர் வந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாறும்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையில் வந்தவன் அப்புறம். இந்த உலகத்திலேயே அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பாவை விட அவனுக்கும் நான் தான் எல்லாமே.
என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பான். ஆனா இப்போ அள்ள வைக்கிறான். நான் நினச்சு கூட பார்க்கல 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நாள் வரும்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நாள். கால் வருது, ஃபோன் எடு. ரியா கூப்பிடுறா. ஹலோ, எங்கடா இருக்க? இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி, ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்மாவோட ஒரு முக்கியமான விஷயமா வெளில வந்திருக்கேன்டி. அவரை கொஞ்சம் லேட் ஆகுமே. ரொம்ப முக்கியமான வேலையா? ஆமாண்டி. சரி, ஃபோன் வை. பை. சரி, ஓகே, பை. கட் பண்ணு. என் கண்ணு முன்னாடியே அப்படி செத்துலான்னு இருந்தது. 2 வருஷம் அவனோட இருந்தான், அவன் கூடயே. He doesn't deserve me. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எந்த மூஞ்சோட என்னை பார்க்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப கூட அவன் முன்னாடி என்னால நிக்க முடியல. I still feel it. உன்னை பாக்குறப்போ என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது பாரு. இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் பரவாலே வாரானுங்க குட்டி போட்ட பூனையாட்டம். சந்திரா, நீ பேசாம வா, சோலிய பாத்துட்டு போயிடலாம். நீ நில்லு, இன்னைக்கு 2ல 1 கேட்டுருவோம். வண்டி எப்படி வரக்குதுன்னு நடந்து போறவளுக்கு வாய பாத்தி இல்ல. இந்த என்னதுக்கு இது? தலையில வைக்கிறதுதான். பின்ன அரைச்சு குடிக்கிற கொடுப்பாங்களாக்கும். நான் பூவெல்லாம் வைக்க மாட்டேன். மலர்னு பேர் வச்சு போட்டு மல்லி பூ வைக்காம போனா எப்படி? பெருந்தலையோட சுத்துருக்கு பூ வச்சு போட்டு சுத்தினா பாக்குற கிளசனமா இருக்கும்ல. ஏன் எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களோ? குடிச்சவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். வார வாரவங்களுக்குலாம் கொடுக்க முடியுமாக்கும். அதுக்கு வாங்குறவங்களுக்கும் உன்ன பிடிக்கணும்ல. பிடிக்குதா இல்லையானே அவங்கள நாளைக்கு பூ வச்சு போட்டு வந்து சொல்ல சொல்லு. உனக்கு நான் நாளைக்கு கொடுக்கறேன். மோடி போடா முண்டா. ஏ, என்னடி அவனும் வாரா பூவை கொடுக்கறான் போறான். நீயும் இழிச்சிட்டே நிக்கிற. அவன் பாட்டு குடுத்துட்டு போயிட்டாண்டி. அவன் கொடுத்தானா நீ அதை வாங்கி வச்சுப்பியாக்கு. கொண்டாத பூ குடுக்கறான். ஆமா, பூ. ஏமாப்ள, நேத்து நீ கொடுத்த பூவை அவ வச்சுட்டு வருவான் நினைக்கிற? அப்படின்னு முருகேசன் நினைக்கிறேன். அவன் மட்டும் நீ பூ வச்சு போட்டு வரட்டும். அப்புறம் பாரு, 8 வட்டிக்கு நான் தான் ராசா, அவ தான் ராணி. லவ்ஸே நீ நடத்து மாப்பிள்ளை. டேய் ஆட்ரா. ஏய் மாப்பிள்ளை, அவ வராடேய். Thank you.
இன்னும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டேய் எந்திரஸ் போய் பின்னால வாத்துட்டு வாடா, பூ வெஸ்டரால இல்லையா. டேய் உக்காரா, நீ வாக்கணும் ஒரு கிளாஸ் பின்னாடி திரும்பி நடந்து வருவாளாக்கோ. நீ உக்கார் மாப்பிள, அவளுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வழியாத்தான் போயாகணும். என்ன மாப்பிள, ராசா ராணி வசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்த கடைசியில் உன்னை சோக்கராக்கி போட்டு போறா. இது புடி அடுத்த பஸ் கொடுங்க.
இன்னையா பாக்குற சிரிச்ச சிவாஜி மாதிரி இருப்ப, நல்லா சிரி. அப்புறம் என்னாச்சு? என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அட கல்ல போட்டு போட்டு கிணத்துனா பீராத. துறை எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? ஆடா அது ஒண்ணுமில்ல, நம்ம சந்திரா வீட்டுல சேவலன்னு வயக்காட்டுல பூந்துருச்சு, அதை புடிச்சு குடுத்து போட்டு வரக்குள்ள ஒரு வழியாய் போச்சு. நீ அந்த சந்திரா கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ உன்னைய வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கா. சேவலை பிடிச்சு குடுத்து போட்டு இந்த கோழியை பிடிக்கலன்னு வந்தா இந்த கோழி என்னமோ அந்த சேவலோட முகையதே. அப்பத்தா உள்ளார ரெண்டு மீன் இருக்குதாமா? அட கூர் கேட்டவள, அதையும் போய் புடி. ஏய் வா வா வேகமா வா, வர வழியில் யாரும் பார்க்கலையே, சீக்கிரம் உட்கார். மலரு, அந்த கண்ணன் சந்திரா கூட்டு ஓடி போயிட்டானாமா? ஊரே அவனதான் துரத்திட்டு இருக்குது. வா என்னன்னு கேப்போம். அவன் என்ன அளவு ஆயிட்டு போட்டு, நான் இனிமே அவன் மூஞ்சல முழிக்கிறதாவே இல்ல. அப்ப நீ வரல, நீ ஏன் சாவனாச்சு போ. அன்னைக்கு என் மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. தண்ணியில விழுந்து செத்துடலாம் போல இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இறங்க இறங்க இந்த எப்படி இங்க பாரு. இப்ப இங்க ஒரு பஸ் ஒன்று வரும், அந்த பஸ்ல ஏறி போனா மூணு மணி நேரத்துல பட்டணத்துக்கு போய் போடலாம். ஆனா அப்படி போக வேண்டாம், இங்க ஒரு லாரி ஒன்று வரும், அதுல ஏறினா யாருக்கு சந்தேகம் வராம போயிடலாம். பஸ்னா ஊருக்காரங்க குறுக்காட்டு போடுவாங்க, லாரினா குறுக்காட்ட மாட்டாங்க. டேய் முருகேசா, ஏன்டா இவ்வளவு நேரம் வாடா வரசா, ஏன்டா இவ்வளவு நேரம் பணம் பணம் எடுத்துட்டு வரக்கு நேரமே போச்சுமாப்ல. சரி இந்த புடி, இதுல துணிமணி எல்லாம் இருக்கு, நீ என்ன பண்ணணும் சந்திராட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கல. போ கிளம்பு, சீக்கிரம் போடா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, போடா சீக்கிரம் போடா. அதுக்கப்புறம் அவனை ஊரு விட்டே தள்ளி வச்சிட்டாங்க, அவனால என்ன பார்க்க முடியல. நானும் அவனை பார்க்க விரும்பல. அவனை முதல் தடவை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இப்படி எதுவுமே நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அவன் கூட இருந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னா நிச்சயமா இல்லை. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நம்பியிருக்கலாம், என்ன ஆச்சுன்னு அவங்ககிட்டயே போய் கேட்டிருக்கலாம். என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போவும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் முதல் காதல் மனசுக்கு எப்பவுமே நெருக்கமாக தான் இருக்கும். ஓ அவங்ககிட்ட போய் பேசு, அவன் என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் கேளு. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாதம்மா, போம்மா.
கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்லுறேன்னு கேட்கவே மாட்டேன்ல நீ. கேட்க மாட்டான். பெங்களூர்ல 4 வருஷம் நீ இல்லாம உன்னை பார்க்காம எப்படியோ நான் இருந்துட்டேன். ஆனால் உன்னை பத்தி நினைக்காம என்னால் இருக்க முடியல. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தேவையில்லை. ஆனா நான் உன்னை நம்புறேன். நீ இல்லாம 4 வருஷம் நான் இருந்துட்டேன். ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுது. I'm sorry டா. போச்சு மாட்டின இப்பதான் சேர்ந்தோம் அதுக்குள்ளேயா எல்லாம் சேஃபா என்ன பயந்துட்டியா யாரு நானா இல்லையே இது யாரு எங்க பாட்டி அங்க நின்று இருந்தாங்களே அவங்களா உங்க பாட்டி பேர் என்ன மலர் நான் தான் மலர் என்னால நம்பவே முடியல இத்தனை நாளா உங்களை பத்தி எழுதிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா சொல்லுங்க பாட்டி தப்பா எடுத்துக்காதே சொல்லுங்க இந்த லெட்டரை உங்க தாத்தா கிட்ட கொடுத்துறியாப்பா இல்ல வேணாம்ப்பா எதுக்கு தேவையில்லாம இல்ல இல்ல பரவாயில்ல கொடுங்க பாட்டி நான் கொடுத்துறேன் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அன்புள்ள கண்ணனுக்கு 40 வருஷம் கோவம் மேல சாகர வரைக்கும் தீராத கோவம் ஆனா இன்னைக்கு அந்த கோவத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு 2 நாளைக்கு முன்னாடி என் பேத்திக்கு ஒரு கொரியர் வந்துச்சு அந்த கொரியர்ல மலருங்கிற பேர்ல ஒரு புஸ்தகம் திறந்து பார்த்தேன் நம்ம ஃபோட்டோ எப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு அந்த புக்கை எழுதினது உன் பேர் என்ன படிச்சு நம்ம காதல் கதைய வாழ்ந்த நாட்கள் என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு அப்பதான் தெரியாத உண்மை ஒன்று எனக்கு தெரிய வந்துச்சு இவ்வளோ நாளா நீ என்னை ஏமாத்திட்டு போனேன் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீ என்ன மன்னிச்சிருவேன் நம்புறேன் ஒருத்தர் பண்ற விஷயம் சரியா தப்பாங்கிறது உங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது தானே தெரியுது ஒருவேளை நம்ம பேரம் பேத்தி சேர்றதுக்காக தான் நம்ம பிரியணும்னு இருக்குமோ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா தப்பா எடுத்துக்காத இந்த லெட்டரை உங்க தாத்தா கிட்ட கொடுத்துறியாப்பா
வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. இது எப்படியும் நீ என்ன மன்னிப்பியா இல்லையாங்கிற பதிலுக்காக காத்திருக்கேன், காத்திருப்பேன் எத்தனை வருஷம் ஆனாலும்.